வணக்கம். 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களே, வணக்கம் சொல்லுங்க. அதாவது நாம இன்னைக்கு பார்க்க இருப்பது வந்து இயல் இரண்டு. உங்களோட புத்தகத்துல இயல் இரண்டுல இருக்கக்கூடிய துணை பாடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த துணை பாடத்திற்கான தலைப்பு வந்து யானை டாக்டர். இந்த கதைக்குள்ள போகலாமா நம்ம? இந்த கதைக்குள் நுழைவதற்கு முன்னால் இந்த கதையை எழுதியவர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பிரபல நவீன எழுத்தாளர்களில் ஒருவர் ஜெயமோகன், அவர் தான் இந்த கதையை எழுதினார். யார் சார் இந்த ஜெயமோகன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சமீபத்தில் ஒரு விழாவில் சன் தொலைக்காட்சியில், சன் டிவியில் நடைபெற்ற ஒரு விழாவிற்கு இவரை வரவழைத்திருந்தார்கள், வந்திருந்தார். அதாவது ரொம்ப ஓடி பிரபலமான ஒரு படம், தனி ஒருவன் அப்படின்னு ஒரு படம், ஜெயம் ரவி நடித்த படம். அந்த படத்தினுடைய வசனகர்த்தா அவர்கள் அவருக்கு விருது வழங்குவதற்காக இந்த ஜெயமோகனை அழைத்திருந்தார்கள், வந்திருந்தார். அப்போ அந்த தனி ஒருவர் படத்தினுடைய வசனங்கள் எல்லாம் ரொம்ப பிரபலமான வசனங்கள், யார் மூலமாக இந்த வசனங்கள் எழுதினீர்கள் என்று அந்த எழுத்தாளரை கேட்டபோது, என்னுடைய இந்த எழுத்துக்களுக்கு, அந்த தனி ஒருவன் படத்தினுடைய வசனகர்த்தா சொல்றார், என்னுடைய இந்த எழுத்துக்களுக்கு முன்மாதிரியாக இருந்தவர் ஜெயமோகன், எழுத்தாளர் ஜெயமோகன் என்று சொல்கிறார். ஆக பல நவீன எழுத்தாளர்களுக்கு முன்மாதிரியாக திகழக்கூடியவர் தான் ஜெயமோகன். இந்த ஜெயமோகன் அவர்கள் எழுதிய இந்த யானை டாக்டர் என்ற கதை தான். இந்த ஜெயமோகன்றவர் நிறைய கதைகளை எழுதியிருக்கிறார். கொற்றவை, விஷ்ணுபுரம் என்று நிறைய புதினங்களை எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய அறம் அப்படிங்கிற தலைப்பில் அவர் எழுதின ஒரு கதை, அந்த கதையிலிருந்து ஒரு சிறு துளி தான் நமக்கு யானை டாக்டர்ன்றதை கொடுத்துருக்கிறாங்க. யானையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட கதை, அந்த கதையை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. வாங்க கதைக்குள்ள செல்லலாம். யானை டாக்டர். இந்த கதைக்குள் போவதற்கு முன்பாக யானையை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். யானையை பற்றி என்ன சார் தெரிந்து கொள்வதற்கு இருக்கிறது? யானை என்பது ஒரு ஐந்தறிவு படைத்த ஒரு பிராணி, ஒரு விலங்கு, அவ்வளோதானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள். யானை நம்ம வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய யானை, கோவில்களில் நம்ம பார்த்து ரசிக்கக்கூடிய இந்த யானை, இந்த யானை வந்து இந்த யானையை குறிக்கக்கூடிய தமிழ் சொற்கள் பார்த்தீங்கன்னா 21 சொற்கள், யானைன்றதை குறிக்கக்கூடிய தமிழ் சொற்கள் 21 இருக்கிறது. கயம், வேழம், களிறு, பிளிறு, கலபம், மாதங்கம், கைமா, வாரணம், அஞ்சனாவதி, அத்தி, அத்தினி, அரசுவா, அல்லியன், அனுபமை, ஆணை, இபம், இறதி, குஞ்சரம், வல்விலங்கு, கரி, அஞ்சனம், இப்படி 21 தமிழ் சொற்கள் யானையை குறிக்கிறது. அப்போ இந்த யானை என்ற, யானைக்கும் நமக்கும் தமிழருக்கும் உள்ள உறவு வந்து ரொம்ப பழமையானது, தொன்மையானது என்பது நமக்கு தெரிகிறது. எது ஒன்றுக்கு அதிகமான சொற்கள் நாம் ஆளக்கூடிய மொழியில் இருக்கிறதோ, அந்த மொழி பேசக்கூடிய இனத்திற்கும் அந்த பொருளுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஒன்று. அடுத்தது, யானையை பற்றி நமக்கு என்ன தெரியும்? காட்டில் சுதந்திரமாக திரிந்து வாழக்கூடிய ஒரு விலங்கு வந்து இந்த யானை. யானையை பற்றி நம்ம பார்க்கணும்னா, கோவில்களில் அந்த யானை வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிறது. காட்டு யானைக்கும் கோவில் யானைக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. காட்டு யானைகளை கும்கி யானைகள் என்று சொல்வார்கள். காட்டு யானைகள் ரொம்ப பலம் மிகுந்ததாக, அந்த பலம் தெரிந்ததாக இருக்கும். பலம் மிகுந்தது, யானை என்றாலே பலம் மிகுந்தது தான், பலம் தெரிந்ததாக இருக்கும் காட்டு யானைகள். ஆனால் கோவில் யானைகள் வந்து பழக்கப்படுத்தப்பட்ட யானைகள், அதாவது எப்படி இருக்க வேண்டும் என்று பழக்கப்படுத்தப்பட்ட யானைகள். யானைக்கு மதம் பிடித்தால் அது எல்லாவற்றையும் மறந்து போய் அது வேறு மாதிரியாக செயல்படும். அப்போ உயிர் பலி எல்லாம் ஏற்படுன்றது நம்ம சமீபத்தில் நிறைய செய்தித்தாள்கள் எல்லாம் படித்து நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆக யானை வந்து எதற்கு முக்கியம், எதற்கு தேவை? ஒரு வாசகம் ஒன்று சொல்லுவாங்க, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா மழை வந்துருமான்னா வராது. அப்போ எப்போ மழை வரும் அப்படின்னா, மரங்கள் நிறைய இருக்கணும். மரங்கள் எங்கே நிறைய இருக்குன்னா காற்றில் நிறைய இருக்கணும். அப்போ ஒரு நாட்டினுடைய வளத்தை நிர்ணயிப்பது எதுவென்று சொன்னால் அது காடு. அந்த காட்டினுடைய வளத்தை நிர்ணயிப்பது, அந்த காட்டினுடைய வளத்துக்கு மூலமாக இருப்பது எதுவென்று சொன்னால் இந்த யானைகள் தான். அதனாலதான் யானைகளை காட்டின் மூலவர் என்று சொல்வார்கள்.
இந்த யானைகள் வந்து நம்முடைய நம் நாட்டினுடைய பண்பாட்டின் அடையாளமாக விளங்கக்கூடியது இந்த யானைகள். இந்த யானைகள் நிறைய நினைவாற்றல் உடையது. யானைகளுக்கு வந்து ரொம்ப ஞாபக சக்தி அதிகம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கூட யானைகள் வந்து நினைவில் வைத்துக் கொள்ளும். மனிதர்களைப் போல அதற்கு நினைவாற்றல் வந்து ரொம்ப அதிகம் யானைகளுக்கு. அது மட்டும் இல்லை, யானைகள் வந்து ஒரு ஒரு வழித்தடத்தை பார்த்துருச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு வழித்தடம் எங்கேயோ ஒன்று போகிறோம், இங்கேருந்து மெட்ராஸ்க்கு கூப்பிட்டு போகிறோம்னு அந்த வழித்தடத்தை பார்த்துருச்சுன்னா மெட்ராஸ்க்கு அடுத்த பூரா அதுவே தனியாக போயிடும், அந்த யானை அதுக்கு பழக்கமாயிடும். ஏன்னா அந்த வழி வந்து அதுக்கு நினைவில் வந்து பதிந்து விடும். 300 கிலோமீட்டர் வரலும் ஒரு யானையால் தன்னுடைய நினைவாற்றல் மூலமாக 300 கிலோமீட்டர் வரையிலும் அந்த வழித்தடத்தை அந்த யானையால் நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு நினைவாற்றல் உடையது யானை. எதை ஒன்றுமே மறக்காதது யானை. அதனால யானைக்கு நினைவாற்றல் என்பது வந்து ரொம்ப அதிகம் என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட யானையை மையமாக வைத்து அறம் என்ற தலைப்பில் ஜெயமோகன் எழுதிய குறும் புதினத்தில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, யானை டாக்டர் என்று யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா, இந்தியாவிலேயே ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மருத்துவர் வந்து யானை டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு ஒரு டாக்டர். அவர் வந்து ரொம்ப புகழ்பெற்றவர். உங்க பாட புத்தகத்துல அவருடைய புகைப்படம் கூட இருக்கு, நீங்க பார்க்கலாம். மிகவும் புகழ்பெற்றவர் மிருக டாக்டர்களில், அதாவது விலங்கு டாக்டர்கள்ல, அதாவது மனுஷனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறவங்கள மனித வைத்தியர்கள்னு சொல்லுவாங்க, மனித மருத்துவர்கள்னு சொல்லுவாங்க. விலங்குகளுக்கு கால்நடைகளுக்கு பார்ப்பவர்கள் கால்நடை மருத்துவர்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு காட்டு விலங்குக்கு, அதுவும் யானை போன்ற ஒரு விலங்குக்கு மருத்துவம் பார்க்கணும்னா யோசிச்சு பாருங்க. நம்ம போயிட்டு அந்த யானைக்கு வந்து மருந்து போடுறோமா, அதுக்கு நம்ம உதவி செய்ய வந்திருக்குமா, இல்ல அந்த யானையை நாம ஏதாவது செய்ய வந்திருக்குமா? அந்த யானை புரியாது, அது வேற மதம் எடுத்து போச்சுன்னா அந்த யானை எது வேணாலும் செய்யும். அப்ப யானையினுடைய அசைவுகளை எல்லாம் நன்கு ஆராய்ந்து அறிந்த ஒருவர் தான் இந்த மருத்துவர். அதனாலதான் யானைக்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல ரொம்ப புகழ்பெற்றவராக இருந்தார். இந்த யானை மருத்துவர், இந்த மிருக மருத்துவர், இந்த கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், இவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன இன்னைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அது என்ன திட்டம் அப்படின்னா, கோவில் யானைகளுக்கு வன புத்துணர்ச்சி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. எங்க கொண்டு போயிடுவாங்க கோவில் யானைகள்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு திடீர்னு கூப்பிட்டு போயிட்டு அதுங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவை. அந்த மனுஷங்களுக்கு வந்து எப்படி நம்ம வந்து வருஷம் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு உழைச்சிட்டு வருஷத்தில் ஒரு 4 நாள் எங்கன்னா டூர் போயிட்டு வந்தால் ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிறோமோ, புத்துணர்ச்சி அடைகிறோமோ, அப்படி கோவில் யானைகள் வந்து கோவிலேயே இருந்து இருக்கிறது. நாம் எப்படி வீட்லேயும் அலுவலகத்திலையும் இயங்கி கொண்டிருக்கிறோமோ, அப்படி கோவில் யானைகள் கோவிலேயே இருந்து பழக்கப்பட்டு விடுகிறது. அந்த கோவில் யானைகளுக்கு ஒரு புத்துணர்ச்சி தேவை, வன புத்துணர்ச்சி தேவை. அப்படி இருந்தால் அந்த யானைகளுக்கு மதம் பிடிக்காது, அந்த யானைகள் மூளை அளவில் சரியாக செயல்படும் என்று அதை வரையறுத்து தந்தவர் தான் இந்த கிருஷ்ணமூர்த்தி என்றவர். உண்மையாகவே இந்த கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒரு மருத்துவர் இருந்தார். கதை மட்டும் இல்லை, உண்மையை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு புனையப்பட்ட ஒரு கதை தான் இது. ஆக இந்த கிருஷ்ணமூர்த்தி வரையறுத்து தந்த அந்த சட்டத்தை மையமாக வைத்து இந்த திட்டத்தை வந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வன புத்துணர்ச்சி திட்டம், கோவில் யானைகளுக்கு வன புத்துணர்ச்சி திட்டம்ன்ற ஒரு திட்டத்தை வந்து அவங்க செயல்படுத்தினாங்க. அது இன்றளவும் அந்த திட்டம் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கோவில் யானைகளுக்கு ஆண்டுல ஒரு முறையோ அவங்க வரையறுத்து இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த வன புத்துணர்ச்சி திட்டத்தின் வாயிலாக அந்த கோவில் யானைகளை ஏற்றி முதுமலை சரணாலயத்துக்கு கொண்டு சென்று அங்க வந்து அந்த யானைகளுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குறாங்க. சரி, இந்த காட்டின் மீது அக்கறை உள்ள, காட்டு விலங்குகளின் மீது அக்கறை உள்ள இந்த டாக்டர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு 2000 ஆம் ஆண்டு வேணு மேனன் அப்படிங்கிற ஒரு விருது கொடுக்குறாங்க, உயரிய விருது. அந்த விருது வந்து வனத்தை வந்து பாதுகாக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த விருதை வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க. இவர்கிட்ட வேலை செஞ்ச ஒருத்தர், அசிஸ்டண்ட்டாக இருந்த ஒருத்தர், உதவியாளராக பணியாற்றிய ஒருவர் இவரோடு போகிறார், ஒரு இடத்துக்கு போகிறார். இவர் வந்து வனத்துறையை சார்ந்தவர், வனத்துறை உதவியாளர், அதனால் போகிறார். கூட அந்த வனத்தில் வாழக்கூடிய, அந்த வனத்தில் வாழக்கூடிய குறும்பர் இன மக்கள் அவங்களும் ஜீப்பில் ஏறி போகிறாங்க. கையில் நிறைய ஆயுதங்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க, ஏன் போகிறாங்க, கதைக்குள்ளே போகலாம். அப்படியே அவங்க காட்டுக்குள்ளே போகிறாங்க, மலையை தாண்டி அப்படியே காடு, காட்டுக்குள்ளே ஜீப்பு போகுது. கொஞ்சம் தூரம் கடந்தவுடனே ஜீப்பால் போக முடியாது, இறங்கி தான் போகணும். போனால் அங்கே வந்து நிறைய கும்பலாக யானைகள் நின்று கொண்டிருக்கிறது. ஒரு யானை மட்டும் நின்று கொண்டு தனியாக நின்று கொண்டிருக்கிறது. எப்பவுமே இந்த டாக்டருக்கு சொல்கிறார், இந்த டாக்டருக்கு தெரியுது யானைகள் வந்து தலையை எப்படி எப்படி அசைச்சிதுன்னா அது நம்மளை தாக்க வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஆடாமல் அசையாமல் நிற்கணும். அப்படி ஆடாமல் அசையாமல் நிற்கிறாரு. இந்த யானை, இந்த இவர் வந்து தனக்கு மருத்துவம் தான் செய்ய வந்திருக்காரு, அந்த யானையை உணர வைக்கிறார், அந்த யானைக்கு உணர வைக்கிறார். அந்த யானையும் உணர்ந்து கொள்கிறது. இவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், யானையுடைய மொழி, யானையினுடைய உணர்வு இந்த டாக்டருக்கு அப்படியே ஒன்றி போயிருக்கிறதேன்னு
அப்படியே பாக்குறாரு. பார்த்தவர் என்ன பண்றாரு, கன் எடுக்கிறாரு. கன்ல வந்து மருந்தை வந்து ஃபில் பண்றாரு, கன்ல வந்து மருந்தை வந்து பொருத்துறாரு. பொருத்தி அந்த கன் மூலமா அந்த யானையை சுடுகிறார். சுட்ட உடனே அந்த ஊசி வந்து யானையினுடைய உடலை உடலுக்குள் செல்கிறது. சென்ற உடனே அந்த யானை வந்து மயக்கம் போடுது. மயக்க போட்ட உடனே அந்த யானை கிட்ட போய் இவர் நிக்கிறாரு. பார்த்தா யானைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, யானையுடைய கால், யானையினுடைய கால் பாட்டிலால், பாட்டில் ஓடு, பாட்டில் ஓடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்ணாடி குப்பி, அந்த கண்ணாடி குப்பி குத்தி யானையோட கால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, காட்டுக்கு சுற்றுலா பயணிகளாக ஊரை சுற்றலாம் என்று வரக்கூடிய உல்லாச விருந்தினர்களாக வரக்கூடிய காட்டுக்கு சுற்றக்கூடிய காட்டு விலங்குகளின் மீது அக்கறை இல்லாத சில மனித ஜென்மங்கள் செய்த தவறு, மதுவை போட்டு குடித்து விட்டு அந்த மது குப்பியை அங்கே போடுறதுனால அந்த மது குப்பியில் இருக்கக்கூடிய அந்த பாட்டிலானது அந்த யானையினுடைய காலிலே ஏறி அந்த யானை வந்து நடக்க முடியாமல் ரொம்ப அவதியுறக்கூடிய அந்த சூழலை உணர்ந்து இந்த மருத்துவர் வந்திருக்கிறார். அதை கேள்வி உற்று வந்திருக்கிறார். மற்ற யானைகள் எல்லாம் சூழ்ந்து நிற்கிறது, அதற்கெல்லாம் பயப்படலை. அந்த யானைக்கு மயக்க ஊசி செலுத்துகிறார். செலுத்திய பிறகு அந்த யானை கூட போன இவரும் ரொம்ப பயப்படுறார். அப்போ அந்த யானையினுடைய கால் வந்து எப்படிப்பட்டதுன்னு அந்த மருத்துவர் சொல்றாரு. அந்த மருத்துவர் வாயிலாக நம்முடைய ஜெயமோகன் சொல்றாரு, அந்த யானையினுடைய கால் வந்து எப்படிப்பட்டதுன்னா மண்ணு மூட்டை மாதிரியாம், மண்ணு மூட்டை மாதிரியாம். மண்ணுக்குள்ள ஒரு பாட்டிலோடு போச்சா சல்லுன்னு அது எப்படி உள்ள போகுமோ அந்த மாதிரி இந்த யானையினுடைய காலில் ஏறி அந்த பாட்டில் வந்து அப்படியே உள்ள போயிடுமா. நல்ல வேலை இப்பதான் பட்டிருக்கு, கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு சொன்னாரு டாக்டர். அப்புறம் இந்த டாக்டர் என்ன பண்றாரு, நிறைய மருந்தை வச்சு காட்டன்லாம் நிறைய வச்சு அந்த பஞ்செல்லாம் நிறைய வச்சு அந்த யானையினுடைய காலிலே கட்டு போடுறார். பெருசா கட்டு போடுறாரு, துணி கட்டு போடுறாரு. துணி கட்டு போட்ட உடனே இந்த கூட வந்திருக்கக்கூடிய அந்த அசிஸ்டன்ட் உதவியாளர் வந்து கேட்கிறாரு, யானைக்கு வந்து இந்த துணி கட்டு அவுந்துடாது இல்லை, அந்த காலில் இருந்து முழுமையா நிக்காம அவுந்துடாது இல்லைன்னு கேட்கிறாரு. இல்லை அவராது அப்படின்னு சொன்னார். அவர் வந்து டாக்டர் வந்து என்ன பண்றாரு, திடீர்னு அந்த காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த யானை அமர்ந்திருக்கக்கூடிய அந்த யானையை படுக்க வைத்து சிகிச்சை செய்து கொண்டிருக்காங்க இல்லையா, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சேரை எடுத்து அந்த கட்டு மேலே பூசிடுறாரு. என்ன டாக்டர் இது மேலே சேரை பூசுறீங்க அப்படின்னு கூட வந்திருக்கக்கூடிய அந்த உதவியாளர் கேட்கும்போது, யானைக்கு வந்து வெள்ளை நிறம்னா பிடிக்காது, இந்த காலில் இருக்கக்கூடிய கட்டு இந்த வெள்ளை நிறம் பிடிக்காதுன்றதுனால அது நொண்டி நொண்டி நடக்கும், நடக்கிறதையே விட்டுடும். அதனால இந்த சேர் பூசி விட்டோம்னா இந்த யானை வந்து தனக்கு அடிபட்டிருக்கிறது மறந்துட்டு அது பாட்டு வேலையை செய்யும், அதனால அது நடக்க முயற்சிக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றதை கேட்டோன்னு இந்த உதவியாளர் வந்து ரொம்ப பிரமித்து போய்விடுகிறார். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது பக்கத்துல காட்டுல கொஞ்சம் தூரம் தள்ளி மஞ்சனத்தி மரம் ஒன்று இருக்கு. அந்த மஞ்சனத்தி மரத்துல ஒரு கொஞ்சம் யானைகள், ஒரு அஞ்சாறு யானைகள் நின்று கொண்டு இந்த மருத்துவர் செய்யக்கூடிய அந்த மருத்துவ உதவியெல்லாம் அந்த யானைகள் வந்து நின்று கவனித்துக் கொண்டிருக்கின்றன. நம் இனத்தை சேர்ந்த நம் யானைக்கு, ஒரு யானைக்கு வந்து இவ்வளவு செய்து கொண்டிருக்கிறார் உதவி அப்படின்னு அந்த யானைகள் எல்லாம் மற்ற யானைகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றன. அப்போ ஒரு குட்டி யானை ரொம்ப அழகா இருக்கு. அந்த குட்டி யானையும் இந்த மருத்துவரையும் இந்த மருத்துவர் கூட வந்திருக்கக்கூடிய உதவியாளர்களையும் குறும்பர்களையும் எல்லோரையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது. இது முடிஞ்சு போயிடுது. இதோட அந்த உதவியாளர் வந்து இந்த காட்டிலா கால உதவியாளராக இருக்கக்கூடியவர் வந்து சிறிது காலம் கழித்து முதுமலை இருக்கக்கூடிய ஒரு முகாமில் வந்து மீண்டும் ஒரு முறை டாக்டர் கே கிருஷ்ணமூர்த்தி அந்த யானை டாக்டரை போய் சந்திக்க போறாரு. ரொம்ப நாள் போட்டு சந்திக்கிறீங்க, வந்து வந்த பிறகு தன்னுடைய ஆய்வேட்டை இவர் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காரு. யானையை பற்றி தான் பண்ண ரிசர்ச் எல்லாம் ஆய்வெட்டெல்லாம் வந்து கொடுத்து படிக்க சொல்கிறார். எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்ல படித்து பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கிறது. அதாவது காசிராங்கோவில் இருக்கக்கூடிய காண்டாமிருகத்துக்கெல்லாம் கூட இந்த புத்தகம் தான் கையேடாக விளங்குகிறது. இந்த ரிசர்ச் அவர் பண்ணது தான் வந்து அவருடைய ஆய்வேடு தான் வந்து அதுக்கான கையேடாக இருக்கிறது. யானைகளுக்கும் இன்று வரை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் டாக்டர் மருத்துவர் யானை டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி எழுதின அந்த ஆய்வு கட்டுரைகள் தான் இன்னைக்கும் கையேடாக இருக்கிறது. யானையை பற்றி அவ்வளவு துல்லியமாக அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். இதையெல்லாம் பேசிக்கொண்டே இருந்த நேரத்தில் திடீர்னு யானை கத்துற சத்தம் அந்த ஓய்வறைக்கு முன்னாடி கேட்குது. கேட்டதும் வந்து மருத்துவர் வந்து புரிந்து கொள்கிறார். யானை டாக்டர் உடனே டார்ச்சை எடுத்துக்கொண்டு தன்னுடைய கம்பளி சட்டையை போட்டுக்கொண்டு அந்த மலைப்பகுதியில் ரொம்ப குளிராக இருக்கும் கம்பளி சட்டையை போட்டுக்கிட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்தோடனே ஒரு குட்டி யானை, அந்த குட்டி யானை வந்து தள்ளாடி நடந்து வருது. பின்னாடி சில யானைகள் வந்து நின்று கொண்டிருக்கிறது. பார்த்ததும் எதுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்றும் புரியல. கூட வந்திருக்கக்கூடிய அசிஸ்டண்ட்டுக்கு அந்த காட்டிலாக்கா உதவியாளருக்கு எதுவும் புரியவில்லை. உடனே இந்த யானைக்கு வந்து ஏதோ அடிபட்டிருக்கு, நம்ம சிகிச்சை கொடுக்கணும்னு சொல்லி டார்ச் லைட் அவர் கையில் கொடுத்து அந்த யானையினுடைய அருகில் நெருங்குகிறார். நெருங்கி அந்த யானையை பார்க்கிறார், உற்று கவனிக்கிறார். யானையும் மருத்துவர் நல்லா உற்று பார்க்கிறது. அதனுடைய காலிலும் அதே மாதிரி முன்பு ரொம்ப நாளைக்கு முன்னே இவர் இந்த
வன இலாக்காவுடைய உதவியாளர் வந்து இந்த யானை டாக்டரோட போகும்போது ஒரு யானைக்கு வைத்தியம் பண்ணாங்க இல்லையா, அதுக்கப்புறம் இவர் முதுமலை சரணாலயத்தில் யானை டாக்டரை வந்து பார்க்க வந்திருக்காரு இந்த வன இலாக்காவுடைய அசிஸ்டன்ட் அந்த உதவியாளர். இப்பயும் ஒரு யானைக்கு வந்து கால் அடிபட்டுருக்கு. இந்த டாக்டர் பார்க்குறாரு, மயக்க மருந்து அதே மாதிரி செலுத்துறாரு, மருந்தெல்லாம் வைக்கிறாரு, கட்டெல்லாம் கட்டுறாரு, எல்லாம் கட்டி முடித்த பிறகு அந்த யானையை தட்டி கொடுக்குறார். அந்த யானையும் சிறிது நேரத்தில் தானாக போய்டும்னு சொல்லிட்டு வராரு. வரும்போது அந்த டாக்டர் அந்த உதவியாளர்கிட்ட சொல்கிறார், இந்த யானை தெரியுதா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. தெரியலன்றார். நம்ம முன்ன ஒரு யானைக்கு வைத்தியம் பார்க்குறோம் இல்லையா, அப்படி வைத்தியம் பார்த்தபோது ரொம்ப தூரத்தில் மஞ்சள் நிறுத்தி மரம் இருந்தது இல்லையா, அந்த மரத்தாண்ட ஒரு ஐந்தாறு யானைகளோட ஒரு குட்டி யானை இருந்தது பார், அந்த குட்டி யானை தான் இந்த குட்டி இந்த யானை இப்போ வந்திருக்க யானை. அன்னைக்கு நான் செய்த வைத்தியத்தை நினைவில் வைத்து கொண்டு நான் இருக்கும் இடத்தை தேடி இந்த யானை சரியாக வந்திருக்குது, இப்போ இந்த யானை வளர்ந்து இருக்கிறது என்று மனுஷால பார்த்து எப்படி அடையாளம் நம்ம கண்டுபிடிப்போமோ அதுபோல யானையை கூட நினைவில் வைத்து கொண்டு அந்த யானை தான் இந்த யானைன்னு சொல்லி, நமக்கு எல்லா யானைக்கும் வித்தியாசம் தெரியாது, அது வேற யானை இது வேற யானை வித்தியாசம் தெரியாது, ஆனால் அன்று பார்த்த யானையை ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு முன்பு ஒரு வருடத்துக்கு முன்பு எப்போ அன்னைக்கு பார்த்த அந்த யானையை நினைவில் வைத்து கொண்டு அந்த யானை வளர்ந்து இருக்கிறது, அந்த யானைக்கு அடிபட்டு இருக்குது, அதனால வைத்தியம் செய்ய பார்த்துக்கிறதுக்காக வந்திருக்குன்னு சொல்லி அந்த காட்டிலக்கா உதவியாளர்கிட்ட சொன்னோம்னா அவர் அப்படியே அதிர்ந்து போகிறார். மனிதர்களை நாம் எப்படி அடையாளம் வைத்துக் கொள்வோமோ நினைவில் வைத்துக் கொள்வோமோ மனிதர்களுடைய முகங்கள் நமக்கு எப்படி நினைவில் இருக்குமோ அதுபோல காட்டில் வாழக்கூடிய யானையை இவ்வளவு துல்லியமாக நினைவில் வைத்திருக்கக்கூடிய டாக்டரை நினைத்து அவர் பிரமிக்கிறார். இதோடு இந்த யானை டாக்டர் கதை வந்து முடிவு பெறுகிறது. முடிவில் வந்து கொஞ்சம் தூரம் சென்ற பிறகு யானைகள் எல்லாம் முழங்குகிறது, அவருக்கு நன்றி சொல்ற மாதிரி முழங்கிக்கிட்டு போகுதான். அதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது. எப்படி இருந்தது மாணவ செல்வங்களே யானை டாக்டர் என்ற கதை? நீங்கள் கதையை முழுமையாக படித்து பாருங்கள். கதையினுடைய சுருக்கத்தை நாம் இதுவரை பார்த்தோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நாம். நன்றி மாணவ செல்வங்களே, நன்றி, வணக்கம்.